வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எப்படி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, இது கொஞ்சம் வந்து அட்வான்ஸு. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதை வந்து படிக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க யங்ஸ்டர்ஸு. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறேன். அதுக்கு போகும்போது நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன். சரி, பண்ணும்போது சரி உங்களுக்கும் அதை வந்து ஒரு வீடியோவை போட்டால் அவங்களுக்கு யூஸாக இருக்குமே அப்படின்றது தான். பாருங்கள், பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட் எழுதுங்க. இன்னும் வேறு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் வீடியோ எடுத்து போடுங்க. ஓகே. ஓ, இது வந்து ஒரு புக்கே ஷாப், அது இந்த ஃப்ளாரிஸ்டில் அவங்களுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிறோம் நம்ம. ஸோ என்னன்னா, அதுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும்னா, இது வரைக்கும் எடுத்தது கிடையாது, அதனால் இதுதான் முதல் தடவை. அதை வந்து இப்போ ட்ரை பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் நேரம். இப்போ எப்படின்னு சொன்னோன்னா, இங்கே வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பூங்களெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து ஒரு வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில், அந்த வாட்டர் பாட்டில் வச்சு இது தான். அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன்னா, இருக்க ஃப்ளாஷு, இந்த ஃப்ளாஷ் வந்து நிக்கான் ஃப்ளாஷு, நிக்கான் SB5000. இது வந்து ரிமோட்டில் வேலை செய்யுது. எந்த ஃப்ளாஷ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரிமோட் ஃப்ளாஷ் வேணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அது. அப்போ ரிமோட் ஃப்ளாஷு, இந்த ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. இது வந்து -1 பவரில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணேன்னு சொன்னால், ஒரு கொடை ஒன்று வாங்கிட்டு பின்னாடி போகிறது தெரியும், ஒரு கொடை. அந்த கொடையில் வந்து உள்ள சில்வர் இருக்கிற மாதிரி ஒரு கொடை, அந்த கொடையை வாங்கிட்டு அதுக்கு வெளியில் வந்து இந்த அம்பர்லா கிளாத்தில் ஒரு துணி மாதிரி போட்டு ஒரு டிஃப்யூசர் மாதிரி பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருக்கேன். இதை தான் அதில் உள்ள ஒரு செட்டப்பு. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் போர்டு ஒரு பேப்பர், வெள்ளை பேப்பரில் ஒரு பிளாக் போர்டை இந்த கிளிப்பில் மாட்டி வச்சு, இதை பாருங்கள், இந்த கிளிப்பில் மாட்டியிருக்கு, நான் கிளிப்பில் மாட்டிட்டு வச்சாச்சு. இங்கே வந்து இந்த செட்டப் கீழேயும் வந்து ஒரு பிளாக் போர்டு இல்லை, அது இந்த ஆர்ட் பேப்பர், பிளாக் ஆர்ட் பேப்பர், அதை போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து D500 இதில் வந்து 1755 2.8 லென்ஸ் இருக்குது. இப்போ எந்த லென்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் நெசசர்லி ஒரு பர்டிகுலர் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த ரிமோட் டிகர் ஒன்று இருக்குது, WR RR 111 அப்படின்னு சொல்லி எனக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறாங்க. இப்போது செட்டப் பார்த்தோம்னா, 250 F4 ISO 100. இது இந்த செட்டப் எப்படி எதுக்கு பண்ணியிருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்களேன், இஃப் வி ஷூட்னு வைங்க, இப்போது நம்ம ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம், இப்போது ஷூட் பண்ணிவிட்டு இது தான், அதாவது எப்படின்னா ஒன்றுமே இருக்கக்கூடாது அதில், பிளாக் ஸ்க்ரீன். அப்போ வந்து அந்த எக்ஸ்டர்னல் லைட்ஸ் உடைய டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது ஃப்ளாஷ் ஆன் பண்ணலாம். இப்போ மேனுவல் குவாட்டர் பவர் வச்சுட்டு மேனுவலில் இப்போ எடுப்போம். ஃப்ளாஷ் ஆன் ஆகும். ஓகே பட்டன் அமுத்தணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை எடுக்கிறோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டும் நான் இது எடுத்து போடுறேன். உங்களுக்கு போடும்போது இந்த பேக்ரவுண்டு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு, டோட்டலாக கான்ட்ராஸ்ட் கிடையாது, அந்த கான்ட்ராஸ்ட்டும் இல்லை, அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இது வந்து என்னென்னா, ரொம்ப ஒரு எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணோம். எக்ஸ்போஷர் பண்ணால் ஃப்ளாஷை தான் இன்க்ரீஸ் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் வந்து
குவார்டர் பவரில் இருந்தது, இப்போ நான் வந்து ஆஃப் ஆக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு குவார்டரில் இருந்தது, இப்போ ஆஃப் ஆக்கியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து வி காட் சம் லைட், லைட் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன, இப்போ ரெண்டு இருக்குது இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம். ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும், கான்ட்ராஸ்ட் வேணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சைடில் நமக்கு லைட் வேணும்ல, இந்த லைட்டு வந்து சைடில் லைட் வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு சின்ன ஒரு போர்டு, ஒயிட் போர்டு வருது. ஒயிட் போர்டு ஒன்று நடுவில் டேப் அடித்து வச்சுட்டோம். சரியா? திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கருப்பு ரொம்ப இதெல்லாம் படக்கூடாது நமக்கு, அதனால ஹோல்ட் பண்ணி அந்த கருப்பில் அந்த ரைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இங்கே தான் வரும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா நமக்கு வந்து லைட் இருக்கு, ஆனால் கான்ட்ராஸ்ட் இல்லை. கான்ட்ராஸ்ட் ஏன் இல்லைன்னு சொன்னால், அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து நம்ம லென்ஸுக்கு படுது. அதுக்கு என்ன பண்ணி வச்சிருந்தோம்னா, ஒரு அட்டை ஒன்று சென்டர்ல கட் பண்ணிட்டு பேக்ல அதே இந்த மாதிரி அந்த பிளாக் கலர், பிளாக் கலர் அந்த ஷீட்டை வந்து போட்டு கிளிப் பண்ணி வச்சிருந்தோம். என்ன பண்ணலாம், இதுல லைவ் வியூல போட்டுட்டு இப்ப இந்த கையை பிடிச்சிக்கலாம். சந்தோஷமா இருக்கு. நல்லா வந்திருக்கிறது. I'm very happy about it. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.